கோவை சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரியின் 22வது தின விளையாட்டு தின விழாவில் மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள சுகுணா பாலிடெக்னிக் கல்லூரி 22வது தின விளையாட்டு தின விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட சிந்தட்டிக் மைதானத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக 100, 200, 400 மற்றும் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம், தொடர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும், மாணவர்களுக்கு கூடுதலாக 1500 முதல் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயமும் நடத்தப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் மாநில அளவிலான கபடி போட்டிகளும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விளையாட்டு தின விழாவின் பரிசளிப்பு விழா கல்லூரி நிர்வாக இயக்குநர் லட்சுமி நாராயண சுவாமி தலைமையில் நடைபெற்ற இதில் தாளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். விழாவில் 19 வயதிற்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அமிர்தா வித்யாலயா நல்லம்பாளையம் பள்ளி அணியும் மாணவிகளுக்கான இறுதிப் போட்டியில் கொடிவேரி அரசு பள்ளி அணிக்கும் பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற அத்லட்டிக் மற்றும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. விழாவில் கல்லூரி டீன் ரம்யா சந்தோஷ், முதல்வர் கோவிந்த ராஜவேலு மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என் பெயர் லக்ஷ்மி நாராயண் சுவாமி. நான் வந்து சுகுணா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சேர்மனாக இருக்கேன். இன்றைக்கி வந்து சுகுணா பாலிடெக்னிக் காலேஜோட ஸ்போர்ட்ஸ் டே 22வது வருஷம். அது 22வது வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே இன்றைக்கி நடக்க துவக்கமாகிருக்கு. இதில் வந்து இன்றைக்கி ஃபைனல்ஸும் அதில் டிஸ்பிளேஸ் அண்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மாற்றி நடக்குது. இன்றைக்கி இதோட ப்ரிலிமினரிஸ் பாக்கி போட்டிகள் எல்லாம் முதலே முடிஞ்சிடுச்சு. இதில் சுமார் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்கேற்றாங்க டோட்டலாக. இன்றைக்கி வந்து அதனோடய ஃபைனல்ஸ், சில ஈவெண்ட்டு அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸோட ஃபைனல்ஸ் இன்றைக்கி நடக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்ப நல்ல முறையில் நடத்தப்பட்டது. எங்கள் பிரின்ஸிபல், எங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் இதை வந்து நல்லா ஒரு டீம் நல்லா செட் பண்ணி நல்ல முறையில் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் அதர் ரெஃப்ரீஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆல்சோ வேர் இன்வால்வ்டு, ஏன்னா கேம்ஸ் எல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதுக்காக. இதில் சுகுணா பாலிடெக்னிக் காலேஜோட இது என்னென்னா, இங்கே கபடி ஆட்டம், கேரம்போர்டு ஆட்டம், ஜூடோ, அப்புறம் இந்த கேமுகள் எல்லாம் ஸ்டேட் லெவலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் ஸ்டேட் லெவலில் லாஸ்ட் டைம் வின்னர்ஸாக கூட இருந்தாங்க கேரமில். இந்த வருஷமும் அது வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த டோர்னமெண்ட் நடக்கலை. இதே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் வந்திருக்காங்க. ஜூடோ இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவர் ஏஷியன் லெவல்லையே நல்லா பங்கேற்று எல்லா போட்டியிலும் பங்கேற்று நிறையா மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அதுபோக எங்கள் பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இன்றைக்கி வந்து இந்த மோட்டர் சைக்கிளில் ஸ்டண்ட் டிரைவிங் வந்து ஓட்டி காட்டினார். அவர் வந்து இஸ் பிகம் எ ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் டிரைவர், நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இங்கே ஆட்டோமொபைல் செக்ஷனில் இஸ் எ குட் பார்ட்டிசிபெண்ட். இன்றைக்கி நடக்கக்கூடியது வந்துங்க எங்கள் காலேஜோட ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேங்க. கபடி செப்பரேட்டாக பண்ணலண்ணா. சுகுணா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்துங்க ஆரம்பித்தது வந்து 1973. இதில் வந்து ரெண்டு ஏரியா தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஒன்று வந்து எஜுகேஷன், ரெண்டாவது வந்து ஹெல்த் கேர். இதில் எஜுகேஷன் எடுத்துட்டிங்கன்னா கிண்டர் கார்டன்லேருந்து இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் எஜுகேஷனும் கொடுக்குறோம். இங்கே பாலிடெக்னிக் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 7 செக்ஷனில் நாங்கள் 7 டிவிஷனில் இங்கே கிளாஸஸ் நடக்குது. எல்லா ட்ரேடும் 7 ட்ரேடு சொல்லிக் கொடுக்குறோம் டிப்ளமோவில். இதில் படிப்பு மாத்திரம் இல்லாமல் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொடுக்குறோம். ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்காக ஒரு நல்ல சிந்தட்டிக் ஸ்டேடியம் கட்டியிருக்கோம். அதில் வந்து சிந்தட்டிக் கிரவுண்டு, அத்லெட்டிக் ட்ராக்,
அதில் உள்ள பேஸ்கெட் பால் கிரவுண்ட், டென்னிஸ் கிரவுண்ட் இதெல்லாம் அமைச்சிருக்கோம். இது போக இந்த ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை வெளியில் கொண்டு வர்றதுக்காக இங்கே எக்ஸ்போ ரன் பண்ணுறோம். எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணும்போது என்னென்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு ஒவ்வொரு பொருள் எடுத்து அவங்க அதை தயார் செய்து அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. அதில் அது போக அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாட் இஸ் ஃப்யூச்சர் டெக்னாலஜி அது மாதிரி இடங்கள்லையும் அவங்க மனசு செலுத்தி அதுக்கு ஒரு பொருள் வாங்கி அதை வந்து தயார் செய்து டிஸ்பிளேயில் வைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அம்சங்க இங்கே.